வெல்கம் டு சினிஃபில்லியா. யாருக்கெல்லாம் இந்த சீரீஸ் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி கொரியன் சீரீஸ். இதில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஆங் ஸ்டேஞ்சஸ் ஃப்ரம் ஹெல். இதோட கான்செப்ட் என்னென்னா, நம்ம ஹீரோ அவர் சொந்த ஊரை விட்டு சோயலுக்கு வராரு. அங்கே நிறைய ஹோட்டல் தேடுறாரு, ஆனால் எல்லா ஹோட்டலுமே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. சரி, வேறு வழி இல்லாமல் ஒரு சீப்பான ஹோட்டலுக்கு போகிறாரு. அங்கே நடக்கிற கொடுமைகள், நம்ம ஹீரோ போன கொஞ்ச நாளில் பைத்தியமே ஆயிடுறாரு. அப்படி என்னடா அந்த ஹோட்டலில் நடந்துச்சு அப்படிங்கிறதான் ஃபுல் ட்ராமா. ஒரு இடத்துல ஒரு சைக்கோ இருந்தாலே நம்மளால் சமாளிக்க முடியாது. இருக்கதெல்லாம் சைக்கோவாகவே இருந்தால் நம்ம ஹீரோ என்ன ஆவார் பார்த்துக்கோங்க. தெரியாமல் அந்த இடத்துக்கு போயிட்டு படாத பாடு படுறாரு. ஒரு சூப்பரான சைக்காலஜிக்கல் படம் பார்த்த ஃபீல் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வரும். ஆனால் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க தெரியும்ல, சொல்லணுமா? சரி, அந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை தேடி வரும். முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், இந்த கொரியன் நேம்ஸ் எல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நான் ஷார்ட் ஷார்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கும் புரிஞ்சிக்க ஈஸியாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் செம்மையாக மழை பெய்யுது. யாரோ ரெண்டு பேர் ஒரு பில்டிங்குள்ளே போகிறாங்க. இவர் தான் நம்ம ஹீரோ, இவர் அவரோட ஃப்ரெண்டு. அந்த இடத்த பார்க்கறதுக்கு ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது. இடம் ரொம்ப டிம்மாக பயங்கரமாக இருக்குது. ஒரு ஒரு ரூமையாக பொறுமையாக திறந்து திறந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இங்கே யாரும் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே ஹீரோவோட வாய்ஸ் ஓவர் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டுடியோவில் இருக்கும் போது தான் நான் இந்த நாவலை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஸ்டுடியோவில் தான் நான் நாவலை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த உலகம் அவ்வளோ மோசமானது இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது நரகம். எனக்கு ரொம்ப கொடுமையான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. யாரால தெரியுமா? ஸ்டேஞ்சஸால அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு ரூம்குள்ளே போகிறாரு. அங்கே ஒரு லேப்டாப் ஓப்பனில் இருக்குது. அதில் ஐம் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்னு எழுதியிருக்கு. இதை பார்த்து செம்மையாக பயந்து கதுவெல்லாம் சாத்திக்கிறாரு. அந்த கதுவோட அந்த பக்கம் யாரும் வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்து இன்னும் பயந்துடுறாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த கதுவை உடச்சிக்கிட்டு டோரோடு வந்து விழுறாரு நம்ம ஹீரோ. ரத்தம் சொட்ட சொட்ட யாரும் அவரை தர தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. இங்கேயே என்னோடய வாழ்க்கை முடிஞ்சிருமா, அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பொறுமையாக கண துறக்கிறாரு. யாரோ ஒருத்தர் அவரை சுத்தியால் அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே பேரை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ அவரோட சொந்த ஊரை விட்டு சுயலுக்கு வராரு. வந்த இடத்துல யாரோ அவரோட பேகை தள்ளி விட்டுறாங்க. அடித்து பிடிச்சி ஓப்பன் பண்ணால் லேப்டாப்போட ஸ்க்ரீன் உடஞ்சிருது. செம்ம காண்டாயி கத்திக்கிட்டே போகிறாரு. உடனே யார்கிட்ட இருந்து கால் வருது, இவங்க தான் நம்ம ஹீரோயின் ஜியான். நம்ம இவங்கள ஷார்ட்டாக ஜீன் சொல்லிக்கலாம். ஃபோன் எடுத்துகிட்டு எப்படி போகிறான் பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. என்ன ரொம்ப கோபமாக பேசுகிற, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை, நான் வெளில வந்திருக்கேன், உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன்னு ஃபோனை வச்சிடறாங்க. நம்ம ஹீரோ லேப்டாப் சரி பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கு வராரு. அவன் என்னடானா ஸ்க்ரீன் உடஞ்சதுக்கு $200 சொல்கிறான். வெறும் ஸ்க்ரீன் தாங்க உடஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு. சரி சரி, ஒரு 180 பண்ணிவிடுப்பா அப்படின்னு அந்த ஓனர் சொல்கிறாரு. என்னதோ ஒரு ஸ்க்ரீனை ரெடி பண்ணுறதுக்கு 180 அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு. வெளியில் போய் சொல்லிடாத தம்பி, சர்வீஸ் சென்டருக்கு போனேன்னா $300 கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு மனசே ஆறல. பக்கத்தில் ஒரு கடையில் போயிட்டு என்னோடய லேப்டாப்போட ஸ்க்ரீன் உடஞ்சிருச்சு, 15 inch இருக்கும், எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. ஒரிஜினல் ரேட் 200, 150 கொடுங்க போதும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்னது 150 அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு. ஆமாங்க, நீங்கள் பே பண்ணிங்கன்னா இன்னும் கம்மியாக தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அந்த கடைக்காரரு. ஃபஸ்ட்டு கடையோட ஹோனரை பார்த்து மொரஸ்டல் இடத்த விட்டு போயிட்டாரு நம்ம ஹீரோ. வெளியில் வந்து ஒரு சின்ன கேம் மாதிரி நடக்குது. அதோட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் லேப்டாப். சரின்னு ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அவருக்கு 5th ப்ரைஸ் தான் கிடைக்குது. ஒரு சின்ன கீ செயின் கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி எத்தனை வாட்டி வாங்கியிருப்போம் நம்ம சின்ன வயசில். ஒரு பான் கொடுத்து ஏதாவது வாங்கினா நம்மளை ஆர்வமாக உள்ளே போய் பார்த்தா பிளாஸ்டிக் பொம்மை தான் உள்ளே இருக்கும். சரி, கதைக்கு வாங்க. நம்ம ஹீரோவுக்கு மனசே இல்லை. சரி, ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாரு. டார்கெட் பண்ணி அடிக்கிறாரு. அந்த ஸ்பின் போர்டையே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தா கவர் ஃபுல்லாக அந்த கீ செயினையே வாங்கி வச்சுருக்காரு. பரவாயில்ல, இதுவும் நல்லதாக இருக்குது அப்படின்னு மனசை தேத்திக்கிறாரு. இவர் இப்போ தங்கிறதுக்காக ஒரு ஒரு ஹோட்டலாக ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்காரு. ஆனால் எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால எதுவும் செட் ஆகலை. அப்புறம் சீப்பான ஒரு ஹோட்டல் தேடி புக் பண்ணுறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்த கண்டுபிடிக்கிறாரு. அந்த இடத்த பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஐயா, இங்கெல்லாம் யார் தங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாரு. அவரோட பேக் டயர் உடஞ்சிருது. வேற வழி இல்லாமல் அங்கேயே போகிறாரு. அந்த இடத்தோட பேர் ஈடன் ஸ்டுடியோ. அந்த ஸ்டுடியோவோட ஹோனர் இந்த ஆண்டி தான். ஹீரோ வந்தோடனே ஜூஸ்லாம் கொடுக்குறாங்க.
ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க. அப்புறம் அந்த ஹோட்டல் பற்றி ஆகோகன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படிலாம் ஓவராக பேசுகிறேன் ஆண்டி. இங்கே தங்குறவங்களுக்காக நாங்கள் முட்டை தரோம், ஆனால் கிம்ச்சி மட்டும் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை திறக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தா பழைய ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது. அந்த ரூமு குப்பை கிப்பைன்னு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. அதே மாதிரி அந்த இடம் வந்து ரீடெவலப் ஆகிட்டுருக்கு, அதனால நெய்பர்ஸ் அவ்வளோவா கிடையாது அப்படின்னு அந்த ஆண்டி சொல்கிறாங்க. இதனால தான் இங்கே ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு. நீ இந்த ஊர் கிடையாதா அப்படின்னு அந்த ஆண்டி கேட்குறாங்க. இல்லை இல்லை, நான் கண்ட்ரி சைட்லேருந்து வரேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இங்கே வரவங்கிட்டலாம் போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இந்த ரூமில் வந்து ஒருத்தர் சூசைட் பண்ணி இறந்துட்டான், அதனால தான் இங்கே ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்குது, நீ ஒன்றும் கவலைப்படாத, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு அந்த ஆண்டி சொல்கிறாங்க. அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு. உண்மைதான்ப்பா, பிஸ்னஸ்க்காக நான் போய் சொல்லணும் அப்படின்னு அந்த ஆண்டி கேட்குது. பேசிக்கிட்டே நம்ம ஹீரோ ஒருத்தரை இடிச்சிடுறாரு. அவரை பார்க்கறதுக்கு பைல்வான் மாதிரி இருக்குது. ஒரு பையன் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கத்திட்டு, என்ன ரொம்ப ஹீட்டாக இருக்குது, ஏசி போடுங்க அப்படின்னு அந்த ஆண்டியை பார்த்து கத்திட்டு போய்ட்றாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத, இவன் சீக்கிரமாக கிளம்பிடுவான் அப்படின்னு அந்த ஆண்டி சொல்லுது. நம்ம ஹீரோக்கு எதுவும் சரியில்லைன்னு தோணுது. இவனை தவிர இங்கே எல்லாருமே நல்லவங்க தான் அப்படின்னு அந்த ஆண்டி சொல்லுது. அப்புறம் என்னப்பா இங்கே தங்குறியா அப்படின்னு கேட்டோடனே வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோவும் ஓகே சொல்லிட்டாரு. சாவிலாம் வாங்கிட்டு ஹீரோ அவரும் கிட்ட வராரு. அவரையும் ஒரு மாதிரி குறு குறுன்னு ஒருத்தன் பார்த்துட்ருக்கான். ஹாய்னு சொல்கிறார் நம்ம ஹீரோ. ஆனால் அவன் கண்டுக்காமல் மேலேருந்து கீழே அவரை பார்க்குறான். திருப்பி உங்களுக்கு எதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படியே எதுவும் பதில் சொல்லாமல் அப்படியே மேலேருந்து கீழே பார்க்குறான். சரின்னு ரவுனாருமா ஹீரோ கீ போட்டு பார்த்துட்ருக்காரு. அது ஓப்பன் ஆகிற மாதிரி இல்லை. அப்போ தான் ஒருத்தன் பைத்தியம் மாதிரி சிரிச்சுட்டு வரான். அது உங்கள் ரூம் இல்லை, இதுதான் உங்கள் ரூம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் இங்கே தான் தங்குறீங்களா, நான் இன்னைக்கு தான் வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. அதெல்லாம் கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் திருப்பி லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவர் ரூம்குள்ளே போயிடுறான். என்னடா இங்கே இருக்கிறதுங்களாம் ஒரு ஒரு ரகமாக இருக்கேன்னு அவர் ரூம்குள்ளே போகிறாரு. ரூமுக்குள்ளே போனால் ரூம் ஒரு மாதிரி இருக்குது. அவர் உள்ளே போகிறத அந்த அங்கிள் திருப்பி ஒரு மாதிரி பார்க்குறான். ஏர் வென்டிலேஷன் இல்லை, பெட்டு தலைக்கானே சரியில்லை, சரி என்ன பண்ணுறது, இன்னும் கொஞ்ச நாள் தானே தங்க போகிறோம் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு படுத்துட்ருக்காரு. திடீர்னு அவங்க அம்மா கிட்டேருந்து கால் வருது. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃப்ரெண்டு வீட்டில் தங்குற மாதிரி சொல்லியிருக்காரு, அதனால அவங்க அம்மா கொஞ்சம் அட்வைஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு சத்தம் கேட்குது. கதவு திறந்து பார்த்தா அந்த பயில்வான் அங்கிள் கொஞ்சம் கூட மேனஸே இல்லையா அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. என்ன அப்படின்றாரு, நீ தானே இப்போ கொண்டாடத்துக்கு ஃபோனில் பேசின, ஃபோன் வந்தால் வெளில போ அப்படின்னு கத்துறாரு. சாரி சார் நம்ம ஹீரோ சொல்ல, என்னை விட்டு தள்ளியேறு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போயிடுறான். ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பாத்ரூம்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. அது இன்னும் கேவலமாக இருக்குது. ஒரு ஒரு டாய்லெட்டையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அப்போது ஒரு டாய்லெட் ஓப்பன் பண்ணும்போது அந்த பயில்வான் அங்கிள் உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோ பயந்து ஓடிட்டாரு. அந்த அங்கிள் என்னென்னா பேய் மாதிரி கத்துறான். கிச்சனுக்குள்ளே போனால் அந்த பயில்வான் அங்கிள் ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து வெளில வராரு. அப்படியே ஒரு யூடர்ன் போட்டு ரூமுக்கு வந்துடுறாரு. சரி வெளில போகலான்னு வெளில வராரு. அங்கேயும் அவன் வந்துடுறான். இவனை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெரஸ்க்கு வராரு. ஜி கால் பண்ணுறாங்க. ஜி யாருன்னு தெரியும்ல ஹீரோயின். என்னப்பா இடம்லாம் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, நம்ம எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. இன்றைக்கி என்னால் மீட் பண்ண முடியாது, இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் டின்னர் இருக்குது, அதனால நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம், நீ நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் பேசிகிட்டு இருக்கிறத அந்த லேடி கேட்டுட்ருக்கா. என்னப்பா இடம்லாம் நல்லா இருக்கா, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு அவ கேட்குறா. ஆ பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், ஃபோர்த் ஃப்ளோர் மட்டும் போயிடாது, அது வந்து பெண்களுடையது, ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் ஃபுல்லாகவே அந்த இடம் அழிஞ்சிருச்சு, நீ அங்கே போயிடாத அப்புறம் உனக்கு அடிபட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு இவர் கீழே வராரு. நம்ம ஹீரோ ஒருத்த முறைச்சு பார்த்துட்டு இருந்தால அவனோட ரூமை இப்போ காட்டுறாங்க. ஒரு டீனேஜோட ரூம் எப்படி இருக்குமோ அதை விட கேவலமாக ஒரு ரூம் இருக்குது. அட என்னடா ரூம் இது அப்படின்னு நினச்சிட்டு அவர் அவரோட ரூமுக்கு போயிடுறாரு நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ ஒரு ரைட்டர், ஸோ அவரோட நாவல் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு வித்தியாசமானவன் சாலையில் நடந்து போயிட்டு இருக்கான். அவன் கையில் கருப்பு பிளாஸ்டிக் பேக் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ இங்கே எழுதுறாரு. நமக்கு இங்கே விஷுவலாகவே காட்டுறாங்க. அந்த பைத்தியக்காரன் ஒரு மாதிரி ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்கான். அந்த ஸ்ட்ரீட்ல ஒரு பொண்ணு ஒரு பூனை கிட்ட விளையாடிட்டு இருக்கா. இதை பார்த்த இவன் அந்த பொண்ணை பார்த்து ஒரு மாதிரி நடந்து வரான். இதை பார்த்து அந்த பொண்ணு பயந்து வீட்டுக்குள்ளே போயிடுது. அந்த பூனை கிட்ட பேசிட்டு ஸ்லைடில் விளையாடிக்கிட்டே வரான். அந்த பைத்தியக்காரன் சடனாக நின்றுடுறான். என்னடான்னு பார்த்தா அந்த பில்டிங்லேருந்து யாரோ ஒருத்தன் வெளில வரான். அவனோட ஃபேஸ் மட்டும் இப்போ நமக்கு காட்டலை. அவனை பார்த்தோன்னே இவரு செம்மையாக பயப்படுறாரு. அவன் வந்தோடனே மிரட்டுறான். இந்த மாதிரி நைட் டைமில் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ரொம்ப அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். கண்டிப்பாக கண்டிப்பாக டெட் குவைட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான்.
அந்த பில்டிங் வாசலில் ஒரு என்ஜிஓ டீம் அவங்க எல்லாருக்கும் டீ கொடுக்குறாங்க. இதை பார்த்து இவன் அவங்கக்கிட்ட வந்து டீ கேட்குறான். சரி கேட்குறானின்னு கொஞ்சம் கொடுக்குறாங்க. அதை வாங்காமல் அந்த பாட்டிலை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறான். அப்புறம் பார்த்தா அந்த ஃபுல் பாட்டிலையும் அவங்ககிட்டயே கொடுத்துட்றாங்க. இதான் அந்த லேண்ட்லேடி கேட்டி சண்டை போடுது. இப்போ தான் காட்டுறாங்க அவன் கையில் கொஞ்சம் பூனை முடி மாதிரி ஏதோ இருக்குது. அவகிட்டேருந்து தப்பிக்கிறேன்னு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் விழுந்து வாரி மேலே போகிறான். ஃபோர்த்து ஃப்ளோரில் இவனும் அந்த பைத்தியக்காரனும் இருக்காங்க. இப்போ தான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணோம், ஃபோர்த் ஃப்ளோரில் யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ இவங்க அங்கே என்ன பண்ணுறாங்க? அந்த எரிஞ்சு போன ஃப்ளோரில் பொறுமையாக யாரையோ பயம்புறுத்துகிற மாதிரி போகிறான். கூடவே ஒரு டூப்ளிகேட் கன்னையும் வச்சுருக்கான். ஒருத்தவங்க கத்தியை ஷார்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இன்னொருத்தன், சார் இந்த ஸ்டுடியோவில் இருக்க நல்ல விஷயம் என்ன தெரியுமா, இங்கே யாரையாவது கொண்டுட்டா கூட யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கன்னை லோட் பண்ணி யாரையோ சுடுறான். இன்னொருத்த கத்தி எடுத்துட்டு குத்த போறான். நம்ம ஹீரோ அவர் ரூம்ல நல்லா தூங்குறாரு. அப்பதான் ஒரு வாய்ஸ் கேக்குது, ஹனி எழுந்துரு அப்படின்ற மாதிரி. எழுந்தோடனே நம்ம ஹீரோக்கு கால் வருது. வந்தோடனே சொல்ல மாட்டியா, இப்ப எங்க இருக்க அப்படின்னு அவர் விசாரிக்கிறாரு. நம்ம ஹீரோ பொறுமையா நான் இங்க ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்றாரு. ஏன் இவ்வளோ சைலண்ட்டாக பேசுகிற அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லை இங்கே சவுண்ட் ப்ரூஃப் இல்லை அதனால்தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. சரி சரி நம்ம மீட் பண்ணலாம், நான் அட்ரஸ் கொடுக்குறேன் வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. திடீர்னு மேலே ஏதோ சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோ பயந்துக்கிட்டே பொறுமையாக ஸ்டெப்ஸில் ஏறி வராரு. அந்த கைப்பிடியில் ஏதோ ஒட்டி இருக்கு, பபிள் கம் மாதிரி, இதை நோட் பண்ணிக்கோங்க. பயந்துக்கிட்டே அந்த ஃப்ளோரோட கதவை திறக்க போறாரு நம்ம ஹீரோ. அப்பதான் நம்ம ஹீரோவோட மேலே ஏதோ வந்து விழுது. என்னடான்னு திரும்பி பார்க்குறாரு நம்ம ஹீரோ. மிச்சத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். இனிமே தான் நிறைய நியூ கேரக்டர்ஸ்லாம் வரப்போகிறாங்க. ஸோ ஸ்டே டர்ன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அபவுட் திஸ் வீடியோ, டாடா பை பை, சீ யூ. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.